இருக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஊராட்சி ஒன்றியம் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ளது கலைஞர் நகர் பகுதி. இந்நிலையில் அங்குள்ள குடியிருப்புகளில் கருப்பு கொடி கட்டி குடிநீர் பிரச்சினையை தீர்க்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக பிளக்ஸ் பேனர் வைத்துள்ளனர். இப்பகுதியில் சுமார் 25 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 40 வருடங்களாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த பொது குடிநீர் குழாயினை அருகே உள்ள சிங்கிலிப்பட்டியை சேர்ந்தவர் உடைத்து விட்டதாகவும் இதுகுறித்து கஞ்சநாயக்கன்பட்டி தலைவர் எதுவும் கேட்கவில்லை என்றும் புகார் கூறும் கலைஞர் நகர் பொதுமக்கள், இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகம், ஒன்றிய ஆணையர் மற்றும் காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியரகம் ஆகியவற்றில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் இவர்கள், நாங்கள் அகதிகளா என்று தெரியவில்லை. பஞ்சாயத்து நிர்வாகம் எங்களை ஏன் புறக்கணிக்கிறது? இதற்கு மேல் போராட எங்களுக்கு சக்தி இல்லை என்றும் எங்களுடைய கடைசி போராட்டம் இதுதான் எனவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் நேரில் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். 25 வீடு பக்கத்தில் இருக்கோம். எல்லாருமே இந்த ஒரு சிண்டெக்ஸில் வர தண்ணியை மட்டும்தான் நம்பி இருக்கோம். இங்கே வந்து முன்னாடியே 40 வருஷமாக பொது பைப்புன்னு சொல்லி சிங்கிலிப்பட்டியிலேருந்து எங்களுக்கு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து தலைவர், இப்போ புது தலைவர் வந்ததுக்கப்புறம் தண்ணி வரல. அது வந்து சிங்கிலிக்கப்பட்டிக்காரங்க வந்து வெட்டிட்டாங்க. ஏன் வெட்டினாங்க என்னன்னு இது வரைக்குமே எங்கள் தலைவர் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுவாக தான் இருக்குது. ஏன் வெட்டினாங்க? ஒரு ஊரில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த பைப்பை ஏன் வெட்டினாங்க என்னன்னு கூட கேட்காம இது வரைக்கும் இருக்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு சிண்டெக்ஸை மட்டுமே நம்பி இத்தனை குடும்பம் இருக்கோம். அதையும் இந்த சிண்டெக்ஸுக்கு வந்து ஒரு போரில் ரெண்டு சிண்டெக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து தண்ணி அவங்க போட்டு சிண்டெக்ஸ் ரெம்புனா மட்டும்தான் எங்கள் சிண்டெக்ஸுக்கு தண்ணி விடுறாங்க. அந்த ஒரு ரெண்டு குடும்பம் வந்து இந்த 25 குடும்பத்துக்கு அவங்க வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தண்ணி விடுறாங்க. அப்போ இங்கே வந்து எல்லார்டையுமே மாடு ஆட்டுக்குட்டி எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து தண்ணிக்கு வந்து போய் வெளியில் போய் தூக்குற மாதிரி இருக்குது, வண்டி போட்டு தூக்குற மாதிரி இருக்குது. அப்படியே தூக்குனாலும் எங்களுக்கு சரியான தண்ணி இல்லை. கஞ்சநாயக்கன்பட்டி பஞ்சாயத்து நாங்கள் அகதிகளானே எங்களுக்கு தெரியல. பஞ்சாயத்து வந்து எங்களை ஏன் இப்படி புறக்கணிக்குது? ஒரு தனிப்பட்ட நபர்கள் பைப்பை வெட்டினதுக்கு தலைவர் ஏன் இது வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுக்கலை என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க. இதை வந்து தயவு செய்து இந்த கமிஷனர் மற்றும் தலைவர்களை விட்டுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரே கொஞ்சம் முன் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதனால ஐயாட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே எங்களால் போராட சக்தி இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச கடைசி போராட்டம் இதுதாங்க.